வணக்கம். சின்ன குரு சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் சேர்த்த ஒரு மசால் குருமா தான் இன்றைக்கி வந்து நான் வைக்க போகிறேன். குருமான்னு சொல்ல முடியாது, இதற்கு எதுவுமே அரைச்சி விட தேவையில்லை. இது வந்து உருளைக்கிழங்கை வேக வச்சு ஒரு 5 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எண்ணெய்க்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக போட்டிருக்கேன், அதாவது 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட. அடுப்பு பிடிச்சி வானலில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டு தாளிதான் செஞ்சுக்கோங்க. வெங்காயம் பெருசாக எடுத்து அதை பெரிய வெங்காயம் நீளவக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி 1 தக்காளி சின்ன தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் தாளித்தம் ஆகி இந்த கொஞ்சம் கலர் மாறினா போதும். உருளைக்கிழங்கை பெசரி கொடுத்து நான் இந்த மசாலாலாம் சேர்த்துருக்கேன், அதை அப்படியே அதில் சேர்த்துடலாம். காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணி தண்ணியில் சேர்த்து போட்டு அலம்பிட்டு இதில் சேர்த்துடலாம். இதை வந்து நல்ல ஒரு புது பூ, அதனால் எந்த வித பூச்சியும் இல்லை. சுடு தண்ணியில் போட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் இது செய்யலை இன்றைக்கி, ஏன்னா நல்லா இருந்தது பூ. அப்படியே சேர்த்து கலந்து கொடுங்க. இதற்கு வந்து 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை கூட போட்டு தாளிக்கலாம். நான் பிரிஞ்சி இலை போடலை, இதுக்கு 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பு நான் சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டை வந்து தட்டி எடுத்துகிட்டு வரேன். இது கொஞ்சம் போல் தண்ணி 1/2 கிளாஸ் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் இந்த மசாலுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா இடிக்கல்லில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் மசாலில் நான் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக கோதுமை மாவு 1 ஸ்பூன் எடுத்து கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஹோட்டல் சுவையில் ஒரு கொழக்கொழப்பு கிடைக்கும். நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நான் வந்து இந்த கோதுமை 1 ஸ்பூன் கரைச்சி அதில் சேர்த்துட்டேன். கார்ன்ஃப்ளவர் இருந்தால் அதுவும் சேர்க்கலாம், ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இது நல்லா கொதிச்சு வெந்து பச்சை வடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இறக்கிடலாம். மசால் வந்து சூப்பராக ரெடியாக எடுத்துங்க. பாருங்கள் நல்லா திக்னஸ் வந்துடுச்சோம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். பூரி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் சேர்க்காத உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் மசால் ரெடி. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூப்பராக பூரி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் மசால் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.